வாயா, உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உள்ள வா. என்னையா, நான் சொன்ன மாதிரி அந்த திமிர் பிடிச்ச சக்தியையும் கிழட்டு மாமியையும் வீட்டை விட்டு துரத்திட்டியா? இல்லைங்க மேடம். இல்ல என்னையா பண்ண? நம்ம பசங்களோட அங்க போய் எந்த அளவுக்கு மிரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மிரட்டிட்டு வந்திருக்கேன் மேடம். என்ன பார்த்த உடனே ரெண்டு பேரும் அப்படியே அலண்டு போயிட்டாங்க. போயா? நீயும் மிரட்டலும். நான் உன்கிட்ட என்ன சொல்லி அனுப்புனே? அவளையும் அந்த மாமியையும் நடு ரோட்ல விழ வைக்கணும்னு சொன்னேனா இல்லையா? நான் சொன்னது ஒன்னு, நீ செஞ்சது ஒன்னு. நீ எல்லாம் பெரிய ஆளு சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல? முட்டாள் முட்டாள். பண்ணலாம் மேடம். ஆனா நான் ஃபைனான்ஸ் பண்றவன். மொரட்டுத்தனமா நடந்துகிட்ட என் தொழில் பாதிக்கும் மேடம். அப்புறம் யாரும் என்கிட்ட கடன் கேட்டு வரமாட்டாங்க மேடம். ஆனா நான் மிரட்டினதுல அவங்க ரெண்டு பேரும் ஆடி போயிட்டாங்க மேடம். சீக்கிரமே என் கடனை திருப்பி தரதா சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன மேடம் போனோம், வட்டியும் முதலும் திருப்பி வந்தா போதும் மேடம். போது நிறுத்தியா? அந்த பொம்பளைகளை விரட்ட முடியாம என்னமோ நேர்மையா தொழில் பண்ற மாதிரி வந்து என்கிட்ட கதை விட்டுக்கிட்டு இருக்க. நீ எப்படி சம்பாதிச்ச, எப்படி பெரிய ஆளானு எனக்கு தெரியாது. இத பார், இனிமே நான் சொல்றபடி நீ செய். சொல்லுங்க மேடம். அந்த வீட்டை எவ்வளவு கடமானம் வச்சிருக்காங்க? 6 லட்சம் ரூபாய் மேடம். இப்ப அந்த வீடு விலைக்கு போனா எவ்வளவுக்கு போகும்? என்ன மேடம் போக போகுது, பழைய காலத்து ஓட்டு வீடு மேடம். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 25-30 லட்சத்துக்கு போகும் மேடம். ஆனா இப்ப அதை யாரும் வாங்கறதுக்கும் வரமாட்டாங்க மேடம். வீட்டை வாடகைக்கு விடுறதுக்காக பேசிட்டு இருந்தாங்க மேடம். நான் போட்ட போட்ல வந்தவங்க ஓடி போயிட்டாங்க மேடம். என்ன மேடம் யோசிக்கிறீங்க? நீ நேரா மேனேஜர் ரூமுக்கு போ. அடமான பத்திரத்தை என் பேருக்கு மாத்தி எழுதி வச்சிருக்கேன். 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு கையெழுத்து போட்டுட்டு போயிட்டே இரு. போ. என்னையா யோசிக்கிற? நான் சொல்லி உன்னால செய்ய முடியாத காரியத்தை நான் செஞ்சு காட்டுறேன். அவளுங்களை அந்த ஓட்டு வீட்டை விட்டு ஓட ஓட விரட்டுறேன். இத பார், இனிமே உனக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த வீட்டை நீ ஏன் கிட்ட அடமானம் வச்சிருக்க, புரியுதா? போ மேடம். யோ, போயா? சரி மேடம். ஏ சக்தி, உனக்கு ஒன்றதுக்கு ஒரு அடி நிலம் கூட இல்லாம ஊர் ஊரா பரதேசியா சுத்த விடுறண்டி. இங்க ஒரு சைன் பண்ணுங்க. அந்த பேப்பர்ல ஒரு சைன் பண்ணுங்க. அங்க ஒரு சைன் பண்ணுங்க. அங்கேயும் பண்ணுங்க. ஆமா, அந்த வீட்டு அக்ரிமெண்ட்டை எதுக்காக சேஞ்ச் பண்றாங்க? அந்த வீடு யாருதுங்க? அதுவா? சக்தி அம்மா இப்ப இருக்கிற வீடுதான். ஏற்கனவே அவங்க என்கிட்ட அந்த வீட்டை அடமானம் வச்சிருந்தாங்க. இப்ப மேடம் என்கிட்ட இருந்து அவங்க பேருக்கு மாத்திக்கிட்டாங்க. இதுல 10 லட்சம் பணம் இருக்கு. எண்ணிங்க ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கணும். அதெல்லாம் வேணாம் சார். ரூபா மேடம் கொடுத்தா கரெக்டா இருக்கும் சார். நான் வரேன் சார். வாங்க. என்ன பாவம் பண்ணாங்களோ சக்தி அம்மா. இந்த பொம்பளை இந்த பாடு படுத்துற கொலை பண்ண திட்டம் போட்டா இப்ப இருக்கிற வீட்டையும் புடுங்கிக்கிட்டு கடைசியில அவங்களை அனாதை பணமா ஆக்கிடுவா போல இருக்கு. என்ன பாவம் பண்ணாங்களோ, இந்த சம்பந்தத்துக்கு போய் தங்கச்சியா பிறந்துட்டாங்களே. கடவுள் தான் அவங்களை காப்பாத்தும்.
என்ன சொல்றீங்க தினேஷ்? நீங்க கல்யாண விஷயமா ஊருக்கு போயிருந்த போது இங்க என்னனுமோ நடந்து போச்சு விக்னேஷ். புரியல. கௌரியனியோட குழந்தைங்க வயித்துலயே இறந்துடுச்சு. குழந்தைங்க இறந்துடுச்சா? ஆமா. குழந்தைங்க இறந்தது மட்டும் இல்ல, அவங்க வாழ்க்கையே களைஞ்சு போச்சு. ஐயோ தினேஷ், கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க தயவு செஞ்சு. சொல்றேன். நடந்தது விக்னேஷ். கௌரிக்கு இப்படி ஒரு நிலைமையா? உங்க அப்பா திருந்தவே மாட்டார் தினேஷ். விச்சு குடும்பம் மாறிட்டாரு. ஆமாங்க, குழந்தைங்க இறந்ததுல இருந்து விச்சும் ரொம்ப மாறிட்டாரு. இதோ பாருங்க தினேஷ், நான் கலாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதே கௌரிக்காக தான். அவ சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் என்ன ஏதுன்னு விசாரிக்காம கூட நான் ஒத்துக்கிட்டேன் தெரியுமா? சரி, நான் இப்ப கௌரிய உடனே பார்த்தாகணும். ஒரு நிமிஷம். அனி, நானும் விக்னேஷும் உங்களை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கோம். நீங்க ஹாஸ்டல் வெளில வந்து வெயிட் பண்ணுங்க. ஒரு ஹாஃப் அன் அவர்ல நாங்க வந்துருவோம். ஆ சரி, ஓகே. வாங்க தினேஷ், கிளம்பு, லெட்ஸ் கோ. இதான் நீ ஃப்ரெண்ட்ஷிப் கொடுக்குற மரியாதையா? இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்க கூடாதா? இப்ப தினேஷ் சொல்லுது எல்லா விஷயமும் தெரியும். உனக்கே கூட இந்த நிலைமை வரணும். ஏதோ வேலையெல்லாம் தேடிட்டு இருக்கியா? உனக்கு இது தேவையா? என்ன பண்றது விக்னேஷ், நானும் வாழ்ந்தாகணுமே. அதுக்காக தான் நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். காலையில கூட நான் ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தேன். அங்க ஒரு மேனேஜர் பார்த்து பேசினேன். எப்படியாவது வேலை கொடுங்கன்னு என் கஷ்டத்தை சொன்னேன். அவர் எம்டிய பார்க்க சொன்னாரு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அந்த கம்பெனியோட எம்டியா என் நந்தினியா கூட ஹஸ்பண்ட் இருப்பார்னு. என்ன நீ சொல்றீங்க? நீங்க ஹாஸ்டல் தங்கி இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சா? அவரை கேக்கிறதுக்குள்ள நானே சமாளிச்சிட்டேன். வீட்டுல இருக்க போர் அடிக்குது, அதான் வேலைக்கு வந்தேன்னு சொல்லிட்டு எதையுமே காட்டிக்காம வந்துட்டேன் தினேஷ். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைய போயிடுச்சு. ஒருவேளை இந்த விஷயம் அக்காவுக்கு தெரிஞ்சா மனசு ஒடிஞ்சு போயிடுவாங்க. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அண்ணி, நீங்க தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுறதுக்கு தான் நான் விக்னேஷிய கூட்டு வந்திருக்கேன். கௌரி, நீயும் நானும் காலேஜ்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்ற உரிமையில கேக்குறேன். உன்னோட முகத்துல இவ்வளவு கவலையை நான் பார்த்ததே கிடையாது. மத்தவங்களுக்கு பிரச்சனை நீ தான் முன்னாடி போய் நிப்ப. இப்போ உனக்கே இவ்வளவு பிரச்சனை கேக்குறப்போ என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கௌரி. விக்னேஷ், நீ எதுக்காக கவலைப்படுற? எனக்கு எது தோணுதோ நான் அது செய்யறேன். கௌரி, நீ பேச்சுல கெட்டிக்காரன் எனக்கு தெரியும். நீ எதையோ சொல்லி எதையோ மறைக்க பாக்காத. விச்சு குடும்பத்துக்காக நீ எவ்வளவோ பண்ணிருக்க. தினேஷுக்கு உங்க அப்பா பண்ண துரோகத்துக்கு கோர்ட்ல ஏத்து தலைகுடிய வச்சிருப்போம். நீ சொன்னதால தான் நாங்க சும்மா இருந்துட்டோம். என்ன அவர் வீட்டுக்கு வர வச்சு அவர் பண்ண தப்பெல்லாம் பெருசு பண்ணாம அதே சமயம் யார் மனசும் கெடாமலும் அந்த குடும்பத்தை சிதறாம பாத்துக்கிட்டியே. அந்த நன்றி உணர்வு கூடவா இல்லாம இருக்கிறாங்க எல்லாரும். அந்த கலாவை எப்படியாவது மனசு மாத்தி அவளுக்காக ஒரு வாழ்க்கையை ஏன் மூலியமா ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினைச்சியே.
அதெல்லாம் கூடவா அவங்க மறந்துட்டாங்க? ஐ அம் சாரி கௌரி, நான் சும்மா விட மாட்டேன். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன பண்ணப் போற விக்னேஷ்? இது என்னோட பிரச்சனை. என் அக்காவுக்கு அவங்களால ஏற்பட்ட அவமரியாதைய நான் இந்த வழியில தான் நிவர்த்தி செஞ்சாகணும். அப்படியா? உன் அக்காக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு நீ பரிகாரம் செய்யறப்போ உன்னோட உண்மையான ஃப்ரெண்டு நான், உனக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு சரியான பரிகாரம் செய்யவேனாமா? விக்கி, நீ என்ன பேசுற? கௌரி, நீ எந்த கல்யாணத்தை நடத்தி பார்க்கணும் ஆசைப்பட்டியோ அதே கல்யாணத்தை விநாயக குடும்பம் நீ இல்லாம நடத்தி பார்க்கணும் ஆசைப்படுறாங்க. ஆனா அந்த கல்யாணம் நடக்காது. இப்பவே போய் கலாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் இல்லை எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன். அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற சரியான தண்டனை. கரெக்டா சொன்ன விக்னேஷ், அதுதான் எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் பாடம் போட்டுற மாதிரி இருக்கும். வாங்க விக்னேஷ், கிளம்பலாம். வரேன் கௌரி. வாங்க விக்னேஷ். விக்னேஷ் கௌரி, ப்ளீஸ் விக்னேஷ், நான் சொல்றது கொஞ்சம். இது கலாவோட வாழ்க்கை, அதுல விளையாடாதீங்க ப்ளீஸ். ஒரு கோடி பண்றதா இருந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா அவ தற்கொலையே பண்ணிப்பா. ஏற்கனவே அவ மனசுல நினைச்சவ ஏமாத்திட்டு போயிட்டா. அதுக்குள்ள இன்னொரு ஏமாற்றத்தை சந்திக்கிற சக்தி அவளுக்கு இல்ல விக்னேஷ். தயவு செஞ்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கு ப்ளீஸ். ஐம் சாரி கௌரி, எந்த வீட்டுல நீயே மருமகளா இல்லையோ அந்த வீட்டுக்கு என்ன மருமகனா போக சொல்றியா? நீ பேசுறது எந்த வீட்டுல நியாயம் கௌரி? விக்னேஷ் ப்ளீஸ், விக்னேஷ் நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஐம் சாரி, முதல்ல உன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். வரேன் கௌரி. வாங்க தினேஷ். விக்னேஷ் ப்ளீஸ், விக்னேஷ் ப்ளீஸ், சாரி கௌரி. விக்னேஷ், கேட்டா பொழுது போகணும் சொல்றா, என்னவா இருக்கும்? சரி, நந்தினி கிட்டே கேட்டு பாப்போம். நந்தினி, ஒரு நிமிஷம். என்ன? ஒண்ணும் இல்ல. உன் தங்க கௌரி இப்ப எங்க இருக்கா? அவ மாமனார் வீட்டுல இருக்கா. அவ உனக்கு ரொம்ப பிடிக்குமா? அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவளுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பாசக்காரி. என்ன திடீர்னு? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். அவளை கல்யாணத்துல பார்த்தது எதுவும் பேச முடியல, அதான் கேட்டேன். சரி, நீ போ. யாருப்பா, என்ன வேணும்? சக்தி மேடம் வீடு இதானே? ஆமா, நீங்க? நான் அவங்க ஆபீஸ்ல வேலை செஞ்ச பழைய மேனேஜர். ஓ, அப்படியா? மேடம் வீட்ல இருக்காங்களா? இருக்காங்க, உள்ள வாங்க. சக்திமா, சக்திமா, உங்களை தேடி யாரோ மேனேஜர் வந்திருக்கார். இதோ வரேன் மாமி. வராங்க. வணக்கம் மேடம். வணக்கம்.
வாங்க ரத்னம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மேடம். இவ்வளவு நாள் ஆகியும் என்ன மறக்காம ஞாபகம் வச்சிருக்கீங்களே மேடம். நீங்களும் என்ன ஞாபகம் வச்சுட்டு தேடி வந்திருக்கீங்க, நான் எப்படி உங்களை மறக்க முடியும்? என்ன மேடம் சொல்றீங்க, உங்களை எப்படி மேடம் மறக்க முடியும்? நீங்க இருக்கும்போது எங்களெல்லாம் வேலைக்காரங்க மாதிரியே பாக்கலையே மேடம். உங்க குடும்பத்துல ஒருத்தரா தானே பாவிச்சு நடத்துனீங்க, எங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தீங்க மேடம். எங்களை பத்தியும் எங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை பத்தியும் முதல்ல நலம் விசாரிப்பீங்களே மேடம். ஒரு சமயம் என் மகன் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது கூட நீங்க தானே மேடம் செலவு பண்ணி காப்பாத்துனீங்க. அதெல்லாம் மறந்தா நான் மனுஷனே இல்ல மேடம். அதெல்லாம் இருக்கட்டுங்க, இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் மேடம், உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் மேடம். சொல்லுங்க என்ன விஷயம்? சக்திமா, நான் வேணா உள்ள இருங்க மாமி, இங்கே இருங்க. இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க மேடம். நிர்வாகம் உங்ககிட்ட இருக்கும்போது இருந்த நேர்மை நியாயம் இதெல்லாம் சம்பந்த சார் கிட்ட போன அப்புறம் போயிடுச்சு மேடம். அவருடைய நடவடிக்கையும் அவங்க மனைவியோட நடவடிக்கையும் கொஞ்சம் கூட நல்லா இல்ல மேடம். மேடம், நீங்க ஆபீஸை விட்டு வந்தப்பவே நானும் வேலையை விட்டுடலாம்னு நினைச்சேன் மேடம். ஆனா என் குடும்ப சூழ்நிலை என்னை தடுத்துடுச்சு மேடம். அவங்க பண்ண அயோக்கியத்தனத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் இத்தனை நாளா நாங்க வேலை செஞ்சோம் மேடம். கூலிக்கு மாரடிக்கலாம் மேடம், கொலைக்குமா மாரடிக்க முடியும்? ஆமா மேடம், உங்க சொத்தையும் சொந்த பையனையும் அழிச்சு உங்களை நடுத்தருவுக்கு கொண்டு வந்த உங்க அண்ணன் இப்ப உங்களையே அழிக்க துணிஞ்சிட்டார் மேடம்.